ஸ்ரீமாக புராணம் 10 அத்தியாயம். விஸ்வாமித்திரரின் மர்கட ரூபம் அகன்றது. தேவர் அனைவரும் மகாவிஷ்ணுவை பல பத்தியங்களால் பக்தி பிரவச்சனங்களால் துதித்தனர். பிரபோ, வெகு நாட்களாக தேவேந்திரன் எங்களை விட்டு மறைந்து விட்டார். அதை அறிந்த அசுரர் எங்களை ஹிம்சிக்கின்றனர். இந்திரனை எங்களுக்கு அழியுங்கள் அல்லது புது இந்திரனையாவது படைத்து ரட்சியுங்கள் என்றனர். தேவர்களே, மித்திரவிந்திரது மனைவியிடம் ஆசை கொண்ட இந்திரன் அவரது சாபத்தால் கழுதை முகத்துடன் இருக்கிறான். வெளியில் வர வெட்கப்பட்டு கொண்டு கோகர்ணத்திற்கு மேற்கே 26 யோஜனை தூரத்தில் உள்ள பத்மாத்ரியின் குகையில் தங்கியிருக்கிறான். எனக்கு சக்தி இருந்தாலும் பிராமண சாபத்தை அகற்ற முடியாது. வேறெந்த கர்மாவினாலும் அந்த சாபம் அகலாது. துங்கபத்ரா நதி தீரத்தில் மாக ஸ்நானம் செய்து சக்கரனுக்கு ஸ்நானம் செய்வியுங்கள். சாபம் அகலும். முன்போல் முகம் பெற்று தேவராஜ்யத்தை ஆழ்வான் என்றார் பகவான். பகவானது சொல்லின் நம்பிக்கை கொண்டாலும் தேவர் மறுமுறையும் அவர் திருவாக்கால் மாக மகிமையை கேட்க அவா கொண்ட பகவான் இந்திரன் உள்ள நிலையில் எப்படி விதி வழுவாது மாக ஸ்நானம் புரிய முடியும் என்று கேட்க, நீங்கள் அவனுக்காக ஸ்நானம் செய்தாலும் அந்த புண்ணியத்தால் அவன் சாபம் அகலும். குரங்கு முகத்துடன் இருந்த விஸ்வாமித்திரரை நாரதர்தான் மாகஸ்நானம் செய்து பழைய முகமுள்ளவராகச் செய்தார். அதை கேளுங்கள் என்றார் பகவான். விஸ்வாமித்ர முனி ஒரு சமயம் பூமியை பிரதட்சிணம் செய்து கொண்டு கங்காதீரம் வந்தார். அங்கு ஒரு கந்தர்வ ஸ்திரீ தன்னந்தனியே மகாரண்யத்தில் இருப்பதை கண்டார். அழகிய அந்த பெண் என்னை கண்டதும் அவள் ரூபத்தில் மயங்கி, என்னை யான் ரட்சிக்கிறேன், நீ அஞ்சாதே என்று கூறி அவளை ஆலிங்கனம் செய்து பலாத்காரமாக ரமித்தார். அவளை அவளது பதி மாகஸ்நானம் செய்ய கந்தர்வர் அனைவரும் செல்கின்றனர். நீயும் வா என்று அழைத்தார். மாக மாசத்திற்கு காமாவிற்கு ஏற்றபடி புத்தி தோன்றும். எனக்கு ஸ்நானம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். வேண்டியவர் செய்து வேண்டியவர் ஸ்நானம் பண்ணுங்கள் என்று கூறினாள். அவளை நிர்பந்தம் செய்து பதி அழைத்து வந்தார். ஆனால் கூட்டத்தில் மறைந்து ஸ்நானம் செய்யாமல் வனத்திலே புகுந்து ஒளிந்தாள். கந்தர்வர் அனைவரும் மாக ஸ்நானம் செய்து கந்தர்வலோகம் சென்றனர். ஸ்நானம் செய்து கோஷியுடன் சேர் அவள் விரும்பினாலும் வழி தெரியாததாலும் ஆகாய மார்க்கமாக செல்லும் சக்தியை இழந்ததாலும் கோரமான கங்காதர வனத்தில் தங்கியிருந்தாள். கந்தர்வன் அவளை தேடி பூலோகம் வந்து அந்த ஆரண்யத்தில் மனைவியையும் விஸ்வாமித்திரரையும் கண்டு கோபம் கொண்டு முனிவரை குரங்கு முகம் உள்ளவராகவும் மனைவியை கல்லாகும்படியும் சபித்து சென்றான். கானகத்தில் குரங்கு முகத்துடன் சஞ்சரிக்கும் விஸ்வாமித்திரரை கண்டு நாரதர் இரக்கம் கொண்டார். அந்த மாதம் தெய்வ செயல் மாக மாதமாக இருந்ததால் அவரை அழைத்து கொண்டு நாரதர் முறைப்படி அருகில் உள்ள ஒரு தடாகத்தில் ஸ்நானம் செய்தார். அடுத்த க்ஷணத்தில் அவர் முன்போலாக இருவரும் அங்குள்ள கல்லில் அமர்ந்து ஜபம் செய்தனர். அந்த கல்லும் உடனே கந்தர்வ ஸ்திரீயாகி வெட்கத்துடன் இருவரையும் வணங்கி தன் இருப்பிடம் சென்றாள். மாக புராணம் 10 நாள் கதை. மிருகசுங்குவின் திருமணம். வசிஷ்ட மகரிஷி அரசர் திலீபனிடம் மாக புராணத்தை பற்றி இவ்வாறே தொடர்ந்து கூறினார். பூ மலர்ந்தால் மனம் வீசும், அதை ஒருவர் கற்பிக்க தேவையில்லை, அதுதான் இயற்கை வாதம். இதனால் சிறுவயதிலிருந்தே ஹரிநாம நினைவுகளில் ஆர்வம் கொண்டிருந்தார் மிருகசுங்கு. 5 வயதிற்கு பிறகு குருகுலத்தில் கல்வி கற்றார். அச்சுதா அனைத்து விஞ்ஞானங்களையும் விடாமுயற்சியுடன் கற்று ஆசிரியர்களின் மன்னிப்பை பெற்று தேர்ச்சி பெற்றார். கல்வியை முடித்த பிறகு பெற்றோரின் யானை மீது நீராடி பல புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி
மாசி மாச பலம் பெற்றார். மகன் தேசாடனை முடிந்ததும் அவனது பெற்றோர்கள் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். மிருகஸ்ருங்கு தான் முன்மொழிந்த சுசீலாவை மட்டுமே திருமணம் செய்து கொண்டதாக பெற்றோரிடம் கூறி மகனின் விருப்பப்படி மிருகஸ்ருங்கு சுசீலாவை பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டார். சுசீலாவின் தோழியும் மற்ற இருவரும் அந்த மிருகத்தை பார்த்து, ஆர்யா, என் தோழி சுசீலாவை திருமணம் செய்து கொண்டது போல் இந்த நன்னாளில் இருவரும் திருமணம் செய்து கொள்வோம். மிருகம் ஆச்சரியப்பட்டால் எப்படி நடக்கும் என்று கேட்டபோது அந்த கன்னி பெண்கள், சுசீலாவை மணந்தது போல் எங்களையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு மனைவி, இரண்டு மனைவிகளா? மிருகஸ்ருங்கு கேட்டபோது, ஒரு ஆண் இரண்டு அல்லது மூன்று இளம் பெண்களை மணக்க வேண்டும் என்பதை சாஸ்திரங்கள் ஒப்புக்கொள்கின்றன. தசரத சக்கரவர்த்திக்கு மூன்று மனைவிகள் இருந்தனர். கிருஷ்ணருக்கு எட்டு மனைவிகள். கங்கை மற்றும் கௌரிக்கு இரண்டு மனைவிகள். அவர்கள் செய்யாத ஆட்சேபனைகள் உங்களிடம் உள்ளதா? கன்னி பெண்கள் கேட்டுவிட்டு சுற்றினார்கள். மிருகத்தால் பதில் சொல்ல முடியவில்லை. திருமண விழாவை காண வந்த பல முனிவர்களும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க கூடாது என்றார்கள். அந்த இரண்டு கன்னிகளின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். அவர்கள் துக்கப்படுகிற உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. ஆனால் இதற்கு முன்னரும் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்துள்ளன என்றனர். எல்லா பெரியோர்களின் விருப்பப்படி மிருகஸ்ருங்குவும் அந்த இரு கன்னிகைகளையும் மணந்தான். இவ்வாறு மிருகஸ்ருங்குவின் கதையை திலீப் மகாராஜாவிடம் விளக்கி, மகரிஷி, எத்தனை வகையான திருமணங்கள்! தங்களின் விவரங்களை தெரிவித்து என்னை சத்ருப்தனாக ஆக்குவாயாக என்று கூற வசிஷ்ட முனிவர், அரசரே, திருமணங்களின் விவரங்களை பலவாறாக கூறலாம். கவனத்துடன் கேளுங்கள். ஒரு பிராமண கன்னி நன்கு அலங்கரிக்கப்பட்டு மணமகன் அழைக்கப்பட்டு திருமணம். பிரம்மா என்று அழைக்கப்படுகிறது தெய்வம். யாகம் செய்பவருக்கு யாகம் செய்ய மணமகள் கொடுங்கள். அர்ஷா, மணமகனிடமிருந்து இரண்டு பசுக்களை எடுத்து அவருக்கு ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்து அதற்கு அர்ஷா என்று பெயரிடுங்கள். பிரஜாபத்யா, தம்பதிகள் தர்மத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க ஆசீர்வதிக்கப்படும் போது திருமணம் பிரஜாபத்யா என்று அழைக்கப்படுகிறது. அசுரன், பணத்திற்காக பெண் கொடுக்கப்படும் திருமணத்திற்கு அசுரன் என்று பெயர். கதர்வா, ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொள்பவர்கள் திருமணம் கந்தர்வ திருமணம் என்று அழைக்கப்படும். ராட்சசா, மணமகன் பெண்ணை பலாத்காரம் செய்து திருமணம் செய்து கொண்டால் அது ராட்சச விவாகம், ராட்சச திருமணம் என்று அழைக்கப்படும். சத்தானியம், வஞ்சகத்தால் செய்யப்படும் திருமணம் சாத்தானிய திருமணம் என்று அழைக்கப்படுகிறது. இவை வெவ்வேறு வகையான திருமணம் தொடர்பான பெயர்கள். அவர்களின் நற்பண்புகளை கேளுங்கள். கிரகஸ்தாசிரமத்தின் சிறப்பியல்புகள் நன்னடத்தையின் மூலம் இதை அடையவும் பரமாகவும் இந்த கிரகஸ்தாசிரமம்தான் சரியான வழி. மனைவிக்கும் கணவனுக்கும் சாதகமாக நடந்து கொள்பவனும் தனக்கு உள்ளதில் திருப்தியடைந்து பக்தியுடன் நடப்பவனும் விருந்தோம்பல் மற்றும் பிற நற்பண்புகளை கடைபிடிப்பவனும் ஒரு முறையான இல்லறக்காரன் ஆவான். வேள்விகள் கடைபிடிப்பவர்கள், விரதம் அனுஷ்டிப்பவர்கள், நாட்களில் விரதம் இருப்பவர்கள், கார்த்திகை மாசி மாதங்களில் நதியில் நீராடுபவர்கள், கடும் நிஷ்டையுடன் கூடிய சிவகேசவர்களை ஸ்மரணம் செய்பவர்கள், நல்ல பொலிவு பெறுவர், காலையில் தூங்கி எழுந்தவுடன் இறைவனை நினைத்து எழுந்து அன்றாடம் தரிசனம் செய்து குளித்து பக்தியுடன் இறைவனை வணங்க வேண்டும். கார்த்திகை மாதம், மாசி மாதம், வைகாசி மாதம் என பலம் கொண்டு தொண்டு செய்தால் பெரும் பலன் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் இந்த இன்பங்களை பற்றி மட்டும் சிந்திக்காமல் மறுமையை பற்றியும் சிந்திக்க வேண்டும். தாயின் பண்புகளை புருஷர் தனது அறத்திற்காக பல பெரிய செயல்களை செய்தாலும் நல்ல பண்புகளை பெற முடியவில்லை. ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனை முழு மனதுடன் வணங்க வேண்டும். கணவனின் நல்ல குணங்களை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவனுடைய அழகிலும் தோற்றத்திலும் ஏமாந்து விடக்கூடாது. ஆண்கள் ஒரு பெண்ணின் அழகை மட்டும் பார்க்காமல்
அவளது குணம் மற்றும் குணங்களை கருத்தில் கொண்டு அவளை அன்புடன் போற்ற வேண்டும். இவ்வாறு ஆண் பெண் இருபாலாரும் பரஸ்பர அன்புடன் இல்லறம் செய்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். ஒரு நல்ல பெண் தன் கணவனுக்கு அன்புடன் சேவை செய்வது போல் அவள் தன் மாமியார் மற்றும் விருந்தினர்களுக்கு உரிய பக்தியுடன் சேவை செய்தால் அந்த பெண் நல்லொழுக்கம் உள்ளவளாக இருப்பாள். ஒரு மனைவி தன் கணவனின் எண்ணங்களில் ஒரு மந்திரியாக நடந்து கொள்ள வேண்டும். அறிவுரை கூறுகிறாள், வேலைக்காரனை போல செயல்பட வேண்டும். உணவு பரிமாறும் நேரத்தில் ஒவ்வொரு தாயும் தன் மகனுக்கு உணவு கொடுப்பது போல் அன்புடன் கணவனுக்கு உணவு பரிமாற வேண்டும். உறக்க கோவிலில் பரத்தையர் போல் கணவனை மகிழ்விக்க வேண்டும். அவர் வடிவில் லக்ஷ்மியை போலவும் சகிப்புத்தன்மையில் பூமி தேவியை போலவும் இருக்க வேண்டும். இப்படி நடப்பதில் சிறந்த பெண்ணாக தெரிகிறார். மாதவிடாய் முடிந்து 4 நாட்களுக்கு ஒரு பெண் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதிகம் பேசாதே, யாரையும் தொடாதே. அவர் 4 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும். 4ஆம் நாள் சூரிய உதயத்திற்கு முன் தலையில் தண்ணீர் ஊற்றி சுத்தமான ஆடை அணிந்து கணவனின் பாதம் பணிந்து சூரிய பகவானை வணங்கி பின் தங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட வேண்டும். நேரமில்லை. ஆனால் கணவன் சாப்பிடாமல் அவள் சாப்பிடக்கூடாது. மிருகசிருங்கா அத்தகைய குணாதிசயங்களை கொண்ட அந்த 3 கன்னிகளை மணந்தார். அவர்கள் கிரகஸ்தாசிரமத்தில் காலாவை மகிழ்ச்சியுடன் ஆதரித்தனர். மிருகத்தின் பிறப்பு. சிறந்த குணங்கள் கொண்ட பெண்களை மணந்து கொள்வாயா என்று 3 பெண்களுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் மிருகசிருங்கு. சிறிது நேரத்தில் நடந்தது. சுசீலாவின் மனைவியான சுசீலா கருவுற்று ஒரு நல்ல நாளில் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். தன் மகன் எல்லா பள்ளிகளிலும் சிறந்த வல்லுனனாக இருப்பான் என்ற நம்பிக்கையில் ஜாதகர்மா செய்து மகனுக்கு மிருகண்டு என்று பெயரிட்டான். மிருகண்டு அன்றாட நடத்தை மற்றும் பெற்றோர் உறவினர்கள் பெரியவர்கள் மற்றும் பயத்துடன் வளர்ந்தார். 5 வருடங்கள் ஓடிவிட்டன. மிருகசிருங்கு மிருகண்டருக்கு உபநயனம் செய்து குருகுலத்திற்கு கல்வி கற்பதற்காக அனுப்பினார். குருகுலத்தில் குரு கற்பித்த அனைத்து சாஸ்திரங்களையும் கற்று குருவின் அருளை பெற்று தகுந்த வயது வரும் வரை படித்து அனைத்து சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றார். மிருகண்டு தனது கல்வியை முடித்து பெற்றோரிடம் வந்தான். சில காலம் கழித்து மிருத்வதி கன்னி பெண்ணை மணந்தார். அன்று முதல் மிருகண்டன் கிரகஸ்தாசிரமத்தை எடுத்தார். மிருகசிருங்குவின் மற்ற 2 மனைவிகளும் மகன்கள் பிறந்ததால் அவர்களுக்கு எல்லா கல்வியும் கற்பிக்கப்பட்டது. வளர்ந்த பிறகு திருமணம் செய்து கொண்டார்கள். அவர் தனது முழு குடும்பத்தையும் மாக மாதத்தில் மிகவும் விசுவாசமாக குளித்தல் மந்திரம் மற்றும் தொண்டு செய்ய ஊக்குவித்தார். தாங்கள் பெற்ற மாகமாச பலன்களால் உலகில் எந்த தொல்லையும் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் பேர குழந்தைகள் இருப்பதால் மிருகசிருங்கு அதிக மகிழ்ச்சியடைந்து தனது குலமரம் கிளையாக வளர்ந்து வருவதைக் கண்டு மகிழ்ந்து வைகுந்தம் சேர்ந்தார். கேட்கவில்லையா பூபாலா, தான் செய்த மாகமாத பலன் காரணமாக மிருகசிருங்கர் ஸ்ரீமன் நாராயணருடன் வைகுந்தம் சென்றார். அப்போது அவனுடைய மூத்த மகனான மிருகண்டனின் கதையை கூறுகிறேன் கேள் என்று வசிஷ்ட மகரிஷி திலீப மகாராஜாவிடம் கூறினார். மிருகசிருங்கு வனவாசம் சென்றது. முதல் மூத்த மகன் மிருகண்டு அனைத்து சுமைகளையும் சுமந்து வீட்டில் அமைதியின்மை இல்லை, வீட்டில் திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாததால் வருத்தப்பட்டார். சாம்பசிவனின் நேரடி உறவிடம், வாரணாசியை தரிசனம் செய்தாலே பாவங்கள் அனைத்தும் நீங்கி மனதின் ஆசைகள் நிறைவேறும். ஏராளமானோர் காசி விஸ்வநாதரை தரிசித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். நான் என் குடும்பத்துடன் செல்கிறேன். மனதை உறுதி செய்து கொண்டு பயணத்திற்கு தயாராகி வெளியே சென்றான். வழியில் பல வன விலங்குகளின் தாக்குதல் மற்றும் பூச்சிகளின் ஆபத்திலிருந்து மிகவும் சிரமப்பட்டு தப்பித்து குடும்பத்துடன் காசி க்ஷேத்திரம் சென்றார். காசி நகருக்கு பக்கத்தில் புனித கங்கை தனது பரந்த கரங்களை நீட்டி அமைதியாக பாய்கிறது. மிருகண்டு தனது பரிவாரங்களுடன் பரசித்தி பெற்ற மணிகர்ணிகா கட்டாவில்
கால கிருத்தியாதியின் ஸ்நான பணிகளை செய்துவிட்டு விஸ்வநாதரின் சந்நிதிக்குள் நுழைந்து கைலாச மண்டலத்தில் பிறந்ததாக எண்ணி பக்தியுடன் விஸ்வேஸ்வரரை வணங்கினார். இப்படியாக மிருகண்டன் தன் குடும்பத்தினருடன் காசி விஸ்வநாதரை தியானித்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு மிருகண்டேஸ்வர மகாலிங்கம் என்று பெயரிட்டு அதற்கு எதிரே இன்னொரு லிங்கத்தை தன் மனைவி பெயரில் பிரதிஷ்டை செய்து பகவான் விஸ்வேஸ்வரரின் சந்நிதியில் ஓராண்டு கழிக்க முடிவு செய்தார். ஒரு நாள் மூன்று மிருகண்ட தாய்மார்களும் புனித கங்கையில் நீராடி விஸ்வேஸ்வரரை வணங்கி கொண்டிருந்த போது அவர்கள் உடனடியாக சுய நினைவை இழந்து உயிரிழந்தனர். மிருகம் நீண்ட நேரம் புலம்பியது. விதியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இருப்பினும் ஈஸ்வரனின் தியானத்தினால் இறந்த மூன்று தாய்மார்களும் வழக்கமான தகன சடங்குகளை செய்து தன் தாயின் கடனை செலுத்தினார் மிருகண்டு. மிருகண்டனுக்கு குழந்தை இல்லாததால் காசி க்ஷேத்திரம் வந்தான். குழந்தைகளுக்காக மனைவியுடன் சேர்ந்து விஸ்வநாதரை வேண்டி தவம் செய்தார். பல தொண்டுகள் செய்தார். அவரது தவத்தை பாராட்டி பார்வதி தேவி தோன்றினார். மிருகண்டுவிற்கும் அவன் மனைவி மிருத்வதிக்கும் மகிழ்ச்சியடைந்து பரமேஸ்வரரை பலவாறு துதித்தனர். பரமேஸ்வரா, மகாமுனியே, உங்கள் பக்தியை பரமேஸ்வரர் கூறினார். மகாமுனியே, உங்கள் பக்தியை பாராட்டுகின்றோம். நீங்கள் செய்யும் தவம் எங்களை பற்றி கொண்டது. உங்களது மாசற்ற பக்தியின் காரணமாக உமது விருப்பங்களை நிறைவேற்ற வந்துள்ளோம். உன் ஆசை நிறைவேறும் போது என்று மிருகண்டன் பணிந்து பார்வதி பரமேஸ்வரனை அழைத்து, மகாதேவா, அன்னபூர்ணி தாயே, இவையே நமது வணக்கங்கள். உலகை காப்பாற்றுங்கள். உமது அருளால் எனக்கு சலக்ஷணாவாதி என்ற அழகிய மனைவி கிடைத்தால் நான் உங்களை தியானித்து அவளுடன் அனைத்தையும் அனுபவித்து வருகிறேன். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாததால் வருத்தத்தில் உள்ளோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல விஷயங்கள் இல்லை. எங்களுக்கு ஒரு மகனை கொடுங்கள் என்று மன்றாடுகிறோம் என்று பிரார்த்தனை செய்தார். விலங்கின் அழுகையை கேட்ட திரிநேத்திரர், முனிசேஷரே, உங்கள் ஆசை நிறைவேறட்டும். ஆனால் ஒரு விதி உள்ளது. வாழ்க்கை முழுவதும் விதவையான மகள் வேண்டுமா அல்லது உங்கள் இளைய மகன் வேண்டுமா? உங்களுக்கு இளைய மகன் வேண்டுமா என்று கேட்டார். மிருகண்டு ஆச்சரியமடைந்து சிவபெருமானின் வார்த்தைகளை பற்றி சிந்திக்க வேண்டியிருந்தது. சிறிது நேரம் நிறுத்திவிட்டு, சசிதரா, நீங்கள் என்னை சோதிக்க தேர்வு செய்கிறீர்களா? நான் ஞானம் பெற்ற நாள் முதல் இன்று வரை உங்கள் தவத்தை செய்து வருவதால் என்ன சொல்வதென்று யோசித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு இளம் குழந்தைக்கு விலை மதிப்பற்ற மகனை கொடுப்பதற்கு பதிலாக விதவையில் வாடிக்கொண்டிருக்கும் மகளை விட என்று கேட்டார். அப்படியே ஆகிருக்க என்று திரிசூலன் வரமளித்தார். பார்வதி, அந்த பெண்ணும் கர்ப்பமானால் இறைவனின் அருளால் அவர்களுக்கு ஒரு நல்ல தருணத்தில் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. மிருகண்டனும் மகனில்லை என்பதை பல முனிவர்களால் மிருகண்டனுக்கு மகனில்லை என்பதை பல முனிவர்களால் பார்க்க முடிந்தது. வியாச மகரிஷியும் வந்த குழந்தைக்கு ஜாதகர்மா செய்து மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டு விட்டு சென்றார். அரசர் திலீபரே, பரம பூஜ்யரும் பாகவதோத்தமருமான மிருகண்டு பரமேஸ்வரரை மகிழ்வித்து அவர்களின் கருணைக்கு உரிய மகனை பெற்றெடுத்தார். 10 நாள் கதை முற்றிற்று.